2016ல பட்டதாரி படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் அதிதி பாலன் அபிசரவணன் சுத்துற சர்ச்சைகள் ஏராளமான சர்ச்சைகளாக இருக்கு. அவங்க வந்து உங்களை மறந்ததாகவும் நீங்க வந்து அவங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னு போலி சான்றிதழ்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சதாகவும் ஏற்கனவே அவங்க கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அதுக்கடுத்து நீங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. என்ன நடந்தது? 2016 வருஷங்கிறது தான் அதிதி பாலன் இல்லை, ஆதிரா சந்தோஷ், அதிதி மேனன், இப்போ வந்து மிர்னா மேனன், சயனா சந்தோஷ், இந்த மாதிரி நாலு பேரில் இருக்கக்கூடிய ஆதிரா என்னுடைய மனைவி. 2016 வருஷம் நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் மதுரையில். 3 வருஷம் கணவன் மனைவியாக ஃபேமிலியோடு தான் ஒன்றா வாழ்ந்தோம். 2018 நவம்பரில் வந்து சில நண்பர்களோட தவறான ஒரு அட்வைஸில் அவங்க என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தடவை அவங்கள பேச முயற்சி பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல, அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசி சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்றனால 2 மாதம் கழித்து 2019 ஜனவரியில் வந்து நான் மதுரை கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருந்தேன். இந்த மாதிரி என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க, அவங்கள நான் காண்டாக்ட் பண்ண முடியல, எனக்கு சேர்த்து வைங்கன்னு சொல்லி அந்த கேஸ் போட்டிருந்து 20 நாள் கழித்து அவங்களுடைய ஆண் நண்பரோட வெளியே பார்த்தேன். அவங்கக்கிட்ட நான் அதை பற்றி பேசக்கூட இல்லை, பேச போகிறப்ப அவங்க என்னை தாக்க ஆரம்பித்தாங்க. அதனால நான் வளசரவாக்கம் வந்து ஒரு புகார் கொடுத்துருந்தேன், இந்த மாதிரி மனைவி வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க, திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு என் மனைவியை வந்து எனக்கு மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி. அது சம்மந்தமாக பேசுறதுக்காக அவங்க நண்பர்கள் வந்து என்னை காரில் நைட்டு 12 மணிக்கு வந்து என் வீட்டு வாசல்லேருந்து என்னை கூப்பிட்டு போனதை பார்த்துட்டு அப்பா வந்து என்னை தூக்கிட்டு போகிறாங்கன்னு நினச்சிட்டு 100க்கு ஃபோன் பண்ணாங்க. நான் வந்து காவல் நிலையத்தில் ஆஜராகி என்னை கடத்தலை, ஆனால் என்னை கூப்பிட்டு மறக்கலான்ற விஷயத்த சொல்லியிருந்தேன். இது நடந்து 2 நாளில் வந்து அதிதி மேனன் வந்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் வந்து என்னை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா நான் வந்து போலியான சான்றிதழ் கொடுத்து மிரட்டுறதாகவும் எனக்கு அவங்களுக்கு திருமணம் நடக்கலைன்றதும் நான் வந்து நிறையா மோசடியில் இருக்கேன்ற மாதிரி எனக்கு சில அலிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. எங்கள் ரெண்டு பேர் நடுவில் இருக்கிற பிரச்சனையை நான் கோர்ட் மூலமாக தான் பார்க்குன்றதுக்காக நான் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அன்றைக்கே தெளிவாக சொல்லிட்டேன். என்ன மேலே அவங்க கொடுத்துருந்த எல்லா புகாரையும் நான் வந்து கிளியர் பண்ணிவிட்டு பர்சனல் விஷயத்த நான் சட்ட ரீதியாக சந்திக்கிறேன்னு அதுக்கான தீர்ப்பு இப்போ வந்திருக்கு. அதனால தான் இந்த ப்ரெஸ். என்ன அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க? அதாவது வந்து அவங்க எனக்கும் அவருக்கும் திருமணம் நடக்கலை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து வளசரவாக்கம் உங்கள் வீட்டில் வந்து அவங்க ஆட்கள் வச்சு உங்களை கடத்துனது, அதுக்கான சிசிடிவி ஆதாரங்கள் எந்த ஆதாரங்களுமே இல்லை. அவர் வந்து இது இப்படியான போலியான செய்திகளை அவதூறுகளை என் மேலே பரப்புறாரு அப்படின்னு தான் வந்து கமிஷன் ஆஃபீஸில் அவங்க புகார் கொடுத்துட்டு வெளியில் ரெட் பிக்ஸை சந்தித்த அதிதி வந்து இதை தான் சொன்னான். அதில் ஒவ்வொரு புகாராக கூட நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், அது ஒவ்வொன்றுக்குமே நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முதல் கேள்வி, அந்த திருமணம் போலியானது, அந்த சான்றிதழ் போலியானது அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்காக நான் வந்து மதுரை கோர்ட்டில் ஒரு கேஸ் கொடுத்துருந்தேன். அந்த கேஸ்க்கு வந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி தான் இது. கோர்ட் வந்து ரெண்டு பேரும் வந்து சட்டப்படி கணவன் மனைவி தான், ரெண்டு பேரும் இந்த தீர்ப்பு வந்ததுலேருந்து 2 மாதத்துக்குள்ளே சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்றத கோர்ட் தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க மதுரையில். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த அதிதி மேனன் உங்கள்கிட்ட எப்போ பேட்டி கொடுத்தாங்க 2 வருஷம் முன்னாடி, அதாவது 2019 பிப்ரவரிக்கு அப்புறம். இந்த இது பார்த்தீங்கன்னா 2018 29 அவங்க எடுத்த லோனில் என்ன போட்டிருக்காங்க, அதுக்கான டாக்குமெண்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி ஃபார்ம் உங்களுக்கே தெரியும், அதில் 2017 ஆதிரான அவங்க கையெழுத்து போட்டு என்னுடைய பேர் போட்டிருக்காங்க, சரவணகுமார்னு போட்டு மேரீன் போட்டிருக்காங்க. அப்போது ஒரு லோன் எடுக்கிறதுக்கு அவங்க என் பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் கோர்ட்டில் கொடுத்துருந்தேன். இது மாதிரி முக்கியமான சில டாக்குமெண்ட் கொடுத்தனால எனக்கு பதிவு பண்ணலையோ நீங்கள் பதிவு, நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோன்றது தானே எங்களுடைய கேஸு. முறைப்படி வந்து திருமணத்தை சட்ட சார்பதிவாளர் முன்னாடி நானும் ஆதிராம் சந்தோஷம் இணைஞ்சு ஆஜராகி கையெழுத்து போட்டனால தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்தால் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. என்னென்னா அவர் வந்து ஒரு கேஸ் மதுரையில் போட்டிருக்காரு, அது போலியான ஒரு கேஸ், அதை வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது, டிஸ்மிஸ் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. அந்த கேஸையும் ஹைகோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நீ ஃபேமிலி கோர்ட் சம்மந்தமான விஷயத்தை நீங்கள் ஃபேமிலி கோர்ட்டில் தான் பார்க்கணும். ரெண்டாவது, இந்த கேஸை உடனடியாக நீங்கள் விசாரித்து தீர்ப்பு சொல்லணும்னு ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டர்னால தான் எனக்கு இப்போ நீதி கிடச்சி, அதாவது அதிதி மேனன் போட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டுனாலேயே எனக்கு நீதி கிடச்சிருக்கு. நாங்கள் ரொம்ப சட்டப்படி கணவன் மனைவி,
ரெண்டு மாதத்துக்குள்ளே சேர்ந்து வாழணும்னு சொல்லி கோர்ட் வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க போட்டோ உங்களுக்கு காப்பியும் நான் காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் அடுத்தடுத்த கேள்வி, ரெண்டு பேரும் ஒரே துறையில் இருக்கிறீங்க, என்ன கருத்து முரண், ஏன் இந்த பிரச்சனை? எனக்கு என்னன்னே தெரியல பிரதர், இன்னைக்கு வரைக்கும் எதனால என்னை விட்டு போனாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியல. நீங்கள் என்ன வேணால் கேட்கலாமே. ஏன்னா நவம்பர் மாதம் 11ஆம் தேதி என் வீட்டை விட்டு போகிறாங்க, 10ஆம் தேதி நைட்டு என் கூட மனைவியாக இதே சாலிகிராமத்தில் தானே இருக்காங்க. அடுத்த நாள் வீட்டை விட்டு போகிறேன்னா முதல் நாள் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நாளைக்கு நான் வீட்டை விட்டு போகிறேன் எனக்கு உனக்கும் பிடிக்கலன்னு. முதல் நாள் என் கூட கணவன் மனைவியாக ஒரு தம்பதிகளாக நாங்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரு ரூமில் வாழ்கிறோம், அடுத்த ரூமில் அவங்களுடைய தங்கச்சி இருக்காங்க, அவங்க அக்கா இருக்காங்க, ஒரே வீட்டில் இருக்கோம், எங்கள் வீட்டில் சர்வெண்ட் இருக்கிறாங்க. காலைல 4 மணிக்கு அவங்க நெத்தியில் கிஸ் கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி வந்து கஜா புயல் வந்து உங்களுக்கு தெரியும், நான் வந்து கொம்பு வச்ச சிங்கம்ன்ற படத்தோட ஷூட்டிங்காக நான் வந்து பொள்ளாச்சியில் இருக்கேன். அங்கேருந்து எனக்கு 2 நாள் தான் அந்த பிரேக் கிடச்சிது. அந்த பிரேக்கில் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக நான் நேரடியாக அந்த பகுதி போகாமல் சென்னைக்கு வந்து என் மனைவியை பார்த்துட்டு மனைவிக்கிட்ட பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து தான் நான் அந்த கஜா புயல் போகிறேன். நான் இங்கேருந்து போயிட்டுருக்கேன், எனக்கு வந்து ஃபோன் வருது, அவங்களோட அசிஸ்டண்ட்டு கணேஷ்னு ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து 3 வருஷம் அவங்க கொடுக்க, அவன் ஃபோன் பண்ணி அண்ணன் இந்த மாதிரி அக்காவை பற்றி உங்கள்கிட்ட சில உண்மைகள் சொல்லணும்னு சில வெண்மைகள் சொன்னான். நான் நம்பலை, என் மனைவியை பற்றி எனக்கு தானே தெரியும்னு சொல்லி நான் அவனை எதுவுமே கேட்கல. நான் போய் என்னோடய சர்வீஸை மட்டும் தான் தொடர்ந்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பா அன்னைக்கு சாயங்காலம் எனக்கு கால் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி விஷயத்தை. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் அவங்கள தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணால் அவங்க தொடர்பு இல்லை. ரெண்டாவது அந்த கஜானால் அந்த இடம் ஃபுல்லாமே வந்து கேபிள் ஃபோன் கிடைக்கல. நான் நேரடியாக வந்து பார்த்தா அவங்கள கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன், போய் அவங்கள சந்தித்தேன். சந்தித்து இந்த விஷயங்களை பற்றி பேசினேன், அவங்க எந்த பதிலும் சொல்லலை. ஆனால் அடுத்த நாள் எனக்கு ஷூட்டிங், பர்சனலாக இல்லை என் ப்ரொஃபஷனல் யோசிக்கிறப்போ பர்சனல் நான் என்னன்னாலும் என்ன மட்டும் தான் பாதிக்கும், நான் ப்ரொஃபஷனலாக ஒரு படத்தில் கமிட் ஆகி நான் போகலைன்னா பிரச்சனைன்னு சொல்லி அந்த படத்துக்கு போய் 26 நாள் அந்த படம் ஷூட்டிங்கில் இருந்து இந்த வேதனையோடு வெளியே காட்டாமல் நடித்து கொடுத்து அந்த நாட்கள்லேயே அவங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேசி எந்த தீர்வும் வரலன்னு இருக்கப்புறம் 2 மாதம் கழித்து ஜனவரி மாதம் 4ஆம் தேதி தான் நான் கோர்ட்டில் கேஸ். இது வந்து என்ன அதாவது பிரச்சனைகளை அவர் உங்ககிட்ட அதிதியோட அதிதி பற்றி தவற சொன்னார். அவங்க இந்த மாதிரி சில ஆண் நண்பர்களோட சமீப காலத்தில் ரொம்ப அதிகமாக நெருங்கி பழகுறாங்க, ரொம்ப லேட்டாக வெளியே போகிறாங்க வராங்க. ஏன்னா அவர் எப்பயுமே கூட தான் இருப்பார், எனக்கு அவர் தான் இவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்கன்றாலும் அவர்கிட்ட தான் பேசுவேன். இந்த மாதிரி என்னை ஒரு மாதமாக என்னை அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்றது தெரியல, சில இடங்கள்லாம் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் போகிறாங்கன்னா எனக்கு இது பிடிக்கலை, நாளைக்கு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்றக்காக நான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து டே என் ஒய்ஃப் பற்றி நீ என்கிட்ட பேசுகிற நீ ஃபோனை வைன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மனைவி வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டான்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் தேட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த பையன் சொன்ன அந்த சுஜித் தர்ஷன் வெங்கட் அந்த 3 பேர் வர சொல்லி அந்த சுஜித்ன்றவர் தான் மெயினான பிளேயர். அவங்க 3 பேரையும் நேரில் உட்காரிச்சு பேசுகிறப்ப நிறைய உண்மைகள் தெரிய வந்தது. அந்த கசப்பான அனுபவத்தை நான் பகிர விரும்பலை. அதுக்கப்புறமும் நான் வந்து ஏதோ தவறுகள் எங்கேயோ நடந்துருக்கலான்றதுக்காக நான் எல்லாத்தையும் மறந்து அவங்கக்கிட்ட சமாதானமாக பேச ட்ரை பண்ணேன். இது வந்து ஒரு திருமண உறவு முறியறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கும். ஒன்று டவுரி இஷ்யூ, அதிகமான வரதட்சணை கேட்பாங்க, இல்லை பெண் மேலேயோ எந்த துணை மேலேயாவது நம்பிக்கை இருக்காது, இவங்க தவறான நடத்தையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாதிய ரீதியான பிரச்சனையாக இருக்கும், இதில் எந்த பிரச்சனை? அண்ணா நான் அதான் சொல்கிறேன், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் கோர்ட்டுக்கு போகும்போது எங்கள் 2 பேரையும் சேர்ந்து வாழவீங்க அப்படின்னு. ஆமாம், 9ஆம் தேதி நைட் வரைக்கும் எங்களுக்கு கணவன் முன்னே இருக்கும். பட் என்னுடைய அந்த அவர்கள் அந்த எல்லாத்தையும் பேசுனதுலேருந்து என்ன தெரிய வந்ததுன்னா களமானி மாப்பிள்ளைன்ற படம் முதல் நாள் ரிலீஸ் ஆச்சு, அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கெலாம் போகிறப்ப தான் இந்த பசங்களோட பழக்கம் வந்திருக்கு. அவங்க வந்து உங்களுக்கு அங்கே ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் வாங்கித்தரோம், மில்லியன் ஃபாலோயர் வாங்கித்தரோம், வாய்ப்பு வாங்கித்தரோம், மலையாளத்தில் வாய்ப்பு வாங்கித்தரோம், நான் அவங்களை நிறையா டைவெர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க போல், இந்த வீட்டுக்கு வந்தப்போ ஃபோட்டோலாம் பார்த்துட்டு அவங்க சில விஷயங்களை வந்து அவங்கள தவறாக கைட் பண்ணியிருக்காங்க. இது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. உங்கள் மனைவியை தவறாக வழி நடத்தியிருக்காங்க அப்படின்றீங்க, அந்த நபர்களோட சுஜித் தர்சன் இவங்களோட பின்னணி என்ன? இந்த சுஜித் வந்து ஜிவி பிரகாஷ் அவருடைய மேலாளர், மாஸ்டர் படத்தோட ஜெகதீசன் சார் அவருக்கு கூட அவர் நெருங்கிய நண்பர். அவர் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி
புலிகளோட பழக்கம் இருக்கனால அதை வச்சு இளம் நடிகைகள்கிட்டலாம் அறிமுகமாகி உங்களுக்கு நான் லைக்ஸ் வாங்கி தரேன் அது வாங்கி தரேன் சொல்லி நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. தர்ஷன் வந்து ஒரு கேமராமேனோட பையன், எனக்கு அவருடைய பின்புலம்லாம் பெருசாக தெரியல. வெங்கட் சுஜித் தர்ஷன் வெங்கட்னு ஒரு பையன், அவனும் வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் செலிப்ரிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய பசங்க. இவங்களெல்லாம் தாண்டி லாரன்ஸ்னு சொல்லி என்னுடைய நண்பரை வந்து நான் ரொம்ப நம்பினேன். அவர் வந்து இந்த உருகுதே மருகுதேன்னு ஒரு பாடல் வந்ததில் அந்த அவங்களுடைய கணவர், அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனையாகி டிவோர்ஸ்க்காக தான் அவங்க பிரிஞ்சிருக்காங்க. அவர் தனியாக இருக்கார், ஒரு அண்ணனான அவரை நினச்சி அவரை என் வீட்டில் வந்து வாங்கினேன் நான் இருக்கேன்னு அவங்கள நான் ஒரு அண்ணனாக நினச்சி நான் வெளியே போன கூட என் மனைவி குடம்புலாம் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். ஆனால் கடைசி எனது மனைவி என்னை விட்டு வெளியே போகிறப்போ அவர் தான் வந்து நிறையா உதவி பண்ணியிருக்காருன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. இன்ஃபேக்ட் அவங்க மின்னமேனு பேர் மாற்றினதே அவர் வீட்டு அட்ரஸ் தான் மாற்றிருக்காங்க. எனக்கு புரியல என்ன விஷயன்றதுல எனக்கு புரியல. நிறைய நம்பிட்டேன், நிறைய அனுபவப்பட்டேன், அவ்வளோதான். எங்களுக்கும் எனக்கும் அவருக்கும் கருத்து முரண், எங்களுக்குள்ள கருத்து ஒருமித்த கருத்து இல்லை, அதனால் சேர்ந்து வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லி அதிதி வந்து பஸ்மிக்கு ஒரு பஸ்மிக்கில் சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் அவர் அபிசரவணனுக்கு அவர் நடிக்கக்கூடிய படங்களில் இல்லை இந்த திரைத்துறையில் சில நடிகைகள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் அதுலேருந்து நான் விலகிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? நான் வந்து சொன்னேன்னா நான் வந்து இது வரைக்கும் 13 படங்கள் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட 13 ஹீரோயின்கிட்ட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நீங்கள் யார்கிட்ட வேணால் என்னை பற்றி கேட்கலாமே, ஏன் இப்போ இப்போயும் படம் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். எந்த படத்துலையும் அந்த மாதிரி என்னை யாரும், ஏன்னா இப்போ ஒரே படத்தில் பண்ண பொண்ணு அடுத்து ரெண்டு படம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லி தான், நான் வந்து ஃபேமிலியாக தான் பழகுவேன். அந்த பொண்ணை விட அவங்க அப்பா அம்மா தான் எனக்கு ரொம்ப, ஏன்னா நான் மதுரையிலேருந்து வந்து இங்கே தனியாக இருக்கனால அப்பா அம்மா மேலே ரொம்ப அஃபெக்ஷன் எனக்கு, அவங்க அப்பா அம்மா கிட்ட ரொம்ப பாசமாக தான் பழகுவேன். அப்படி தான் எனக்கு வந்து முதல் ஒரு காதல் இருந்தது, அவங்க வீட்டுக்கும் அறிமுகம் இருந்தது. அதில் வந்து சில அங்கே சில கருத்து வேறுபாடுகள் வந்தனால நாங்கள் டீசெண்டாக பிரிஞ்சிட்டோம். அந்த வழியில் இருந்தப்போ தான் அதிதி மேனன் வந்தாங்க. அவங்களுக்கு நெடுநல் வாடை படத்தில் வந்து அந்த பிரச்சனை சூசைட் ஆட்டம் வரைக்கும் போனால அவங்கள நல்லபடியாக காப்பாற்றணும், நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுன்றதும் ஒரு பெண்ணாக மனைவியாக ஏற்றுனா கடைசி வரைக்கும் விடக்கூடாதுன்ற ஒரு கோட்பாடுன்றனால தான் நான் இன்றைக்கி வரைக்கும் நான் விடாமல் வந்துட்டுருக்கேன். ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் நான் அவங்கள கம்பல் பண்ணவே இல்லை, எங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இல்லை. இருந்திருந்தால் எப்படி சார் வந்து 8ஆம் தேதி 9ஆம் தேதி என் கூட மனைவியாக இருந்து 10ஆம் தேதி அவங்க என்னை விட்டு போயிருப்பாங்க? எனக்கு அதுதான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியலை, புரியாத கேள்வியும் அது தான். ரெண்டாவது வந்து இவ்வளோ டாக்குமெண்ட் நான் வச்சுருக்கேன், இவ்வளோ டாக்குமெண்ட்டு கிட்டத்தட்ட இவ்வளோ பேப்பர்ஸ் வச்சுட்டு ஒரு பைத்தியக்காரன் மாதிரி நீதிமன்ற வாசலில் நான் போய் நின்ன நாட்கள் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு சொல்கிறேன், அபிசரவணன் யாருன்னு யாருக்குமே தெரியாது பிரதர். மதுரையிலேருந்து ஒரு நம்பிக்கையோடு சென்னைக்கு வந்து அபிசரவணன்ற பேரை யூடியூப்பில் போட்டு அவனோட படம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவன் பண்ண ஹெல்ப் விஷயங்கள் வைப்பான், எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் இந்த யூடியூப்பை பார்க்குறப்போ. அபிசரவணன் யார், அதாவது வந்து கடந்த ஒரு 5 வருஷமாக சமூக வலைதளங்களில் பறவை முனையமாக உதவுவதாக இருக்கட்டும், கஜா புயல் வெள்ளம் இந்த மாதிரியான பாதிப்புகள் வரும்போது ஏதோ ஒரு இடத்துல அபிசரவணன் பேர் அடிபட்டுரும். அபிசரவணன் உண்மையிலுமே யார், இவருக்கு என்ன பின்புலம், இவர் வந்து ஏற்கனவே வந்து நிறைய பேரோட நிறைய பேர்கிட்ட வந்து பணம் வாங்கி ட்ராவல்ஸ் அந்த மாதிரியான ஏஜென்சியில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாரு, இந்த மாதிரி சீட்டிங்கில் மோசடிகளெல்லாம் ஈடுபடுறாரு அப்படின்றதும் உங்களுடைய மனைவி தான் வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டு. அதுக்கு தான் வந்து நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், அவங்க எம்எல்ஏ என்ன குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டும் 4 கார் வாங்கியிருக்கான்றான். அது ரொம்ப அன்றைக்கே நான் ப்ரூஃபோட காமிச்சேன், இன்றைக்கும் நான் சொல்கிறேன். அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து 27 லட்சத்தில் 7 லட்சரூபா லோன் போட்டிருந்தோம், 7 லட்சரூபா கையிலேருந்து கட்டினது, அது வந்து எங்கள் அப்பாவோட ரிட்டைர்மெண்ட் ஃபண்டு. 20 லட்சரூபா லோன் போட்டிருந்தோம் மதுரையில், அந்த லோனுமே 4 பேர் பேரில் போட்டிருந்தோம் சரிங்களா. அந்த கார் வந்து ஒரு கார் 1 லட்சரூபா நான் சேர்த்த காசை வச்சு வாங்கினேன், மீதி வந்து என் நண்பர்கள்ட்ட 50,000 70,000 வாங்கி ஒட்டு மொத்தமாக 4 காருக்கு சேர்த்தே நான் கட்டினது வந்து 2.5 லட்சம் தான். 70,000க்குலாம் கார் கொடுக்குறாங்க இப்போ சரிங்களா. ஸோ அது நான் யார்கிட்ட வாங்கினேன்றதையும் அதை நான் திருப்பி ரீபே பண்ணதுக்கும் என்ட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. மூணாவது வந்து சமூக சார்ந்த இடத்துல நான் வந்து முறைகேடில் இருப்பேன்னு அவங்க வந்து 2019 பிப்ரவரியில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அஸ்ஸாம் வெள்ளத்துக்கு போய் உதவி பண்ணிட்டு வந்தேன், ஒரிசாவுக்கு போயிட்டு வந்தேன், கொரோனாவில் வந்து மதுரையில் உதவி பண்ணேன், இலங்கை அகதிகளுக்கு உதவி பண்ணேன். நான் சொல்லி காமிக்கணும்னு விரும்பலை, பட் பேட்டின்னு வந்தனால சொல்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த 2வது கொரோனாலையும் ஹெல்ப் பண்ணேன், அதுக்கப்புறம் இப்போ இந்த சென்னை வெள்ளத்தில் கூட நான் என்னால் முடிஞ்ச உதவிகள் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட இன்ஃபேக்ட் அந்த ரங்கம்மா பாட்டிக்கு உடம்புலாம் அவங்களுக்கு நான் தெரிவித்து தான் இருக்கேன்.
என்னுடைய சம்பளத்தில் ஒரு பங்கை நான் உதவியாக பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய நண்பர்கள் யாராவது சேர்ந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இதில் யாரும் இது வரைக்கும் யாருமே சொல்லலையே அபிசரணன் பண்ணார்னு. அவங்க வந்து அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை அவங்க தவறான அறிவுறுத்தல் படி என் மேலே வீண் பழிக்கு கொடுத்தாங்க. அதை நான் இல்லைன்னு நான் நிரூபிச்சிட்டேன். 3 வருஷம் யாரும் என் மேலே எந்த கம்ப்ளைண்டும் பண்ணலையே. ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி இருந்தால் அந்த 3 வருஷத்தில் எத்தனை பேர் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்களே. அபிசரணன் அது பண்ணார் இது பண்ணார். இப்போ வெளி உலகத்துக்கு நீங்கள் ஒரு திரைத்துறை பிரபலம், ஏதாவது பிரச்சனையில் இருக்கிற பிரச்சனைகள் ஏற்படும் போது ஒரு உதவிக்கான மீட்டர் ஒரு மனிதராக தெரியும். அபிசரவனோட குடும்ப பின்னணி, அப்பா ராஜேந்திர பாண்டியன், அம்மா பிரேமகலாவதி, அக்கா பிரா ராதாஸ்ரீ, மாமா ஜீவா, அவங்களுக்கு 2 பசங்க. இதுதான் எனக்கான குடும்பம். இது போக எனக்கு ஒரு எனக்கு வெளி உலகமாக குடும்பமாக இருந்த ஆயிரக்கணக்கான அண்ணன்கள் சினிமாவுக்குள்ளே வந்து இந்த சாலிகிராமத்தில் வந்து மொத மொதல் எனக்கு டீ வாங்கி கொடுத்த அண்ணன் வந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய அண்ணன்கள் தான் எனக்கு சொந்தம். நீங்கள் அப்பர் மிடில் கிளாஸ். எங்கள் அப்பா வந்து ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஸ்டாஃபு. எங்களுக்கு சில இதெல்லாம் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ். அண்டு வந்து அக்காவும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க. நான் வந்து ஒரு பிஇ மெக்கானிக் முடிச்சிருக்கேன். நான் வந்து படங்கள் பண்ணிகிட்ருக்கேன், ஆட் பண்ணுறேன், எனக்கு வருமானம் இருக்கேன். ஸோ அப்புறம் என்னுடைய சராசரிக்கு மேலே உள்ள ஒரு குடும்பம் தானா. நீங்கள் இந்த பிரச்சனையில் நீங்கள் என்கிட்ட பேசும்போது சொன்னீங்க, இந்த சுஜித் இந்த மாதிரியான உங்களுடைய மனைவியாக இருக்கிறவங்க ஒரு அதே டைமில் ஒரு நடிகை, அவங்க அவங்கள வந்து தவறாக வழி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. பெருசாக அதிதி பெரிய படங்கள் பெருசாக பண்ணின மாதிரி இல்லை. இந்த மாதிரி திரைத்துறைக்கு வர்ற நடிகைகளை வந்து இங்கே இருக்கிற இடைத்தரகர்களாக இருக்கட்டும், நீங்கள் சோசியல் மீடியாவில் லைக்ஸ் வாங்கி தரேன் அப்படின்ற மனிதர்களாக இருக்கட்டும், எப்படி வந்து தவறாக வழிநடத்தப்படுறாங்க? இன்ஃபேக்ட் நான் ஜென்ரலாக சொல்லணும் பிரதர், என்னென்னா சில ஃபார்வர்டு மெசேஜ்லாம் எனக்கு வந்தது. வாழ்க்கையே நான் வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன், வந்து செத்துடலான்ற அளவுக்கு நான் முடிவெடுக்கிற அளவுக்குடியான ஃபார்வர்டு மெசேஜ்லாம் எனக்கு வந்தது. சரிங்களா, என்னோடய மனைவியை ஃபோட்டோ அனுப்பிச்சு அதுக்கு கீழே சில வார்த்தைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் நான் பகிரமாக சொல்ல விரும்பலை. இதை எப்படி நான் சொல்ல விரும்பினேன்னா, எல்லா இடத்துலையும் தப்பு நடக்குது. நான் வந்து எல்லாத்தையும் நான் போய் கேட்க முடியாது, கேட்கறக்கானதும் இல்லை. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழுக்க முடியாது. திறமையை மட்டும் காட்டுங்க, உங்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் வரும். அது நடிகராக இருந்தாலும் சரி, நடிகையாக இருந்தாலும் சரி. இதுக்கு அடுத்து உள்ள வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. கோர்ட் வந்து இப்போது உங்கள் பக்கம் உங்களுக்கான நீதியை கொடுத்துருக்கு அப்படின்றீங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம், இன்னும் அவங்களோட வாழ்ந்தே தீரணும் அப்படின்ற குறிக்கோளோட முடிவோட தான் இருக்கீங்களா, இல்லை இதெல்லாம் வந்து அவங்களோட இன்னொரு பக்கத்தை தோளுரிச்சு காட்டணும் அப்படின்றதுக்காக அபிசரவனோட முன்னெடுப்புகள்லாம் இருக்கா? நான் திரும்ப சொல்கிறேன், அவங்கள காயப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ ஹர்ட் பண்ணவோ டேமேஜ் பண்ணவோ நான் வரவே இல்லை. என் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அந்த குற்றச்சாட்டை நான் வந்து இல்லைன்னு நிரூபிக்கிட்டேன். 3 வருஷம் போராடிட்டிருக்கேன், 1500 நாட்கள். அந்த ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வழி அனுபவிச்சு எனக்கு தான் தெரியும். இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி தைரியமாக உட்காந்து பேசுகிறேன். அன்றைக்கி எனக்கு அந்த தைரியம் இல்லை, ஏன்னா என் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அவன் ஒரு போலி அவர் டாக்குமெண்ட் கொடுத்தான்னு அதெல்லாம் இன்றைக்கி தைரியமாக ப்ரூவ் பண்ணிட்டேன். இடைப்பட்ட காலங்களில் அவங்களுக்கு நிறைய நட்புகள் வந்திருக்கலாம், நட்பை தாண்டிய ஒரு உறவுகள் கிடச்சிருக்கலாம், இல்லை எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்கலாம். இவையெல்லாம் வந்து போகக்கூடிய உறவுகளே தவிர கணவன் மனைவியாக நாங்கள் இருந்தோம். ஸோ அதிதி, மிர்னா, ஆதிரா, சயானான்ற 4 பேர் இருந்தாலும் நான் உன்னை சாயின் தான் கூப்பிடுவேன். சாய், இப்போயும் சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் மறந்து இந்த புது வருஷத்தில் உனக்காக வெயிட் பண்ணிட்ருக்கேன். நீ வந்தால் நான் ஏற்றுக்கிறேன். பட் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் நான் உன்னை கம்பல் பண்ண தயாராக இல்லை. உன்னுடைய விருப்பம்தான் எல்லாம். நம்ம ஃபேமிலி எவ்வளோ சந்தோஷமானு தெரியும். எல்லாத்தையும் விட பெல்லா வெல்லா நம்மளோட அதை எல்லோரும் நாயின் சொல்லுவாங்க, நான் நம்ம பொண்ணுன்னு சொல்லுவேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உன்னோட வீடியோஸில் நான் பார்ப்பேன் பாப்பா. நீயும் வேணும், நம்ம பாப்பாவும் வேணும். வெயிட் பண்ணுறேன், என்னோடய பர்த்டேக்கு நீ வருவேன். நான் ரொம்ப அவளை எதிர்பார்த்துருக்கேன். அது நீ, மிர்னா, சயானா, சாய். இந்த சுஜித் அப்படின்ற நபரை குறிப்பிட்டு சொல்லும்போது விஜயோடையே இருக்கக்கூடிய ஜெகதீஷுக்கு நன்கு தெரிந்தவர், ஜிவி பிரகாஷோட மேனேஜர், இப்படி பெரிய தொடர்பு வட்டாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிகைண்ட் த சீன் இவர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்கள ட்ரை அவங்கள்ட்டெல்லாம் சொன்னீங்களா, ஜெகதீஷோ இல்லை ஜிவிடியோ? இல்லை, அதாவது இந்த சுஜித்துன்றவருக்கு வந்து அவர் சுற்றி இருக்க எல்லாட்டையும் நல்ல பேர் அவ்வளோவா இல்லை. ஆனால் எல்லாருக்கிட்டையுமே இப்போ மிங்கிலாகிட்டே இருக்கார். என்னென்னா
அவங்களோட இவர் எடுத்த புகைப்படத்தை காட்டி தான் இன்ஃபேக்ட் வந்து பிகில் படம் வரப்போ பிகில் படத்தில் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி தான் முதல்ல அவரை இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க, அதிதியை கூட்டி இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அண்டு ஜிவி சாருடைய வந்து 1000 சின்னங்களை ஏதோ ஒரு படத்தில் வந்து இவங்க கமிட் பண்ணியிருந்தாங்க, அதுக்காகவும் இவர் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ அவர் வந்து எல்லாரையும் மீட்டிங் போகிறப்ப, உதாரணத்துக்கு நான் வந்து வெளியே எங்கேயோ ஷூட்டிங்கில் இருப்பேன், அப்போ வந்து நான் மாயவரத்தில் மாய நடத்தி படம் ஷூட்டிங்கில் இருந்தேன். என்னுடைய அப்பா அம்மா அதிதி அவங்க தங்கச்சிலாம் ஒரே வீட்டில் இருக்காங்க. இவங்க நைட்டு 12 மணிக்கு வரலாம், எங்கள் அப்பா அம்மா கேட்பாங்கல்ல என்ன தான் வந்து நடிகை இருந்தாலும் 12 மணிக்கு வரலாம் கேட்பாங்க. ஃபோன் பண்ணுறப்ப இந்த மாதிரி நான் வந்து இங்கே மீட்டிங்கில் இருக்கேன், ஃபோனை வைங்க நான் அவங்கள திட்டுறது, அப்போ அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது, அப்போ நான் அப்பா அம்மா அவங்க எதோ மீட்டிங் போயிருப்பாங்க, நம்ம அசிஸ்டண்ட்டு கூட இருக்கான் டிரைவர் நம்ம பையன்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறது. அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது இந்த சுஜித்ன்றவர் அவங்கள வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டு போய் ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள வந்து மைண்ட் மாற்றிருக்காருன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் ரெக்கார்டு பூர்வமாக அவர் வாயிலேயே நிறைய விஷயங்களை வந்து நான் கேட்டேன், நேரடியாக அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்டேன். அது கசப்பான விஷயம், அதெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன். என வந்து விஜய் விஸ்வா எந்த விதத்துலேயும் அதை பற்றி யோசிக்க போகிறதில்ல. வீட்டுக்கு நேரத்துக்கே வரணும், ஒரு நடிகையாக இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு தனியான விஷயங்கள் இருக்கும். ஏன் 2 to 10 கால் ஷீட்லாம் இருந்தால் இரவு முழுக்க கூட பணியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி இந்த மாதிரியான வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்கல்ல, இது கூட ஒரு வித அவங்க அந்த உங்களை விட்டு போகிறதுக்கான காரணமாக இருக்கு. நிச்சயமாக இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெடுநல் வாடைன்ற படத்தில் இஷ்யூ வந்ததும், அதில் வந்து அதிதி மேத நடித்து இயக்குனர் இது பண்ணார் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாருன்னு சொன்னதும், அதுக்காண்டி இந்த இடத்துல வச்சு அவங்கள அதிதி மேதனை வந்து அவரை அடித்ததும், இந்த சாலி இந்த விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவர் மேலே அதிதி கொடுத்த கேஸும் இன்னும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அந்த படத்தை நான் தான் அதிதியை நடிக்க உள்ளேன்னு என் மேலே இதே இடத்துல பேட்டி கொடுத்தாங்க அந்த இயக்குனரும் தயாரிப்பாளரும். ஆனால் அதே நெடுநல்வாடை படத்துக்கு எங்கள் அப்பா தான் அதிதி கூட போய் ஷூட்டிங் நின்னாங்கன்னு தெரியுமா, அவங்களுக்காங்க பாதுகாப்புக்கு போய் நின்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா சொந்த மகளாக தான் பார்த்துருக்காரு. களவாணி மாப்பிள்ளை படமும் நாங்கள் தான், நான் தான் சொல்லி கோடையின் மூலமாக வாங்கி கொடுத்தேன். சந்தனத்தேவன் படத்துக்கு கூட ராதிகான்ற கோடையிட்டு, கும்கி படத்துக்கு நான் தான் சொன்னேன். ஸோ எல்லா படமும் நான் தான் சொல்லிட்டேன். நான் ஒரு திரைத்துறையில் தான் இருக்கேன், அவங்க மேலே எனக்கு சந்தேகமே இல்லை. மீட்டிங்க்குன்னு காலையில் போனவங்க 12 மணி வரைக்கும் வரலாம், ஒரு வீட்டில் கேட்பாங்களா இல்லையா, அவங்க தங்கச்சி இருக்காங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க கோவமாக கேட்கல, இன்னும் வீட்டுக்கு வரலன்ற விஷயத்த தானே கேட்பாங்க. அவங்களுடைய குடும்பம் வந்து இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க? அதிதியோட குடும்பம் வந்து ஒரே விஷயம் சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அகில்னு ஒரு பையன் கூட வந்து நிச்சயதார்த்தம் நடந்து, அந்த நிச்சயதார்த்தம் வந்து இவங்க நிறுத்திட்டாங்க, கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க, கேட்டால் நான் சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லி அந்த பையன் என்கிட்ட ஃபோனில் பேசினார் ரொம்ப. அந்த மாதிரி அவங்களுக்கு முன்னாடி ஃப்ளவர்ஸ் சேனலில் இதே மாதிரி ஒரு ஆஃபர் இருந்திருக்குது, அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, படிக்கிறப்ப ஒருத்தர் கூட ஆஃபர், அவரும் என்கிட்ட பேசினார். ஸோ நிறைய ஆஃபர் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்க நிறையா பார்த்துருக்காங்க அவங்க ஃபேமிலியில். அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எவ்வளோ சரி அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்கனாலும் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல, உன் வாழ்க்கையை நீ பாரு அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பில் நடந்த திருமணம் முறையாக நடந்த திருமணம் தான் அப்படின்றத தவிர்த்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் நிறையா பாயிண்ட் கொடுத்துருக்காரு, அவர் தெளிவாக படித்து பார்த்துட்டு நிறையா பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருக்காரு. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, நான் வந்து மலையாளி, எனக்கு வந்து தமிழ் தெரியாது, ஏதோ வெள்ளை பேப்பரில் கழுத்து வாங்கணும்னு அவர் தெளிவாக கேட்டிருக்காரு. அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, அவங்க ஒரு பி கிராஜுவேட் அப்படின்றது. ஒரு மேரேஜுக்காக போய் ரிஜிஸ்ட்ரார் முன்னாடி நின்று கழுத்து போகிறப்ப எந்த ஒரு இடத்துலையுமே மேரேஜ்ற வார்த்தை சொல்லலையா இல்லை கேட்கலையா, அவங்க ஒரு பி ஹோல்டர். அதுக்கப்புறம் வந்து அதிதி மேனன் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து லோன் எடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது வந்து அவங்க வீட்டு தங்கியிருக்கிற வீட்டையே வந்து ஒய்ஃப் ஆஃப் சரவணகுமார்ன்ற பேரில் தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரியலையா, அந்த அக்ரிமெண்ட்லாம் இருக்கே. இதையும் தாண்டி அவங்க வீட்டில் வேலை பார்த்த சர்வெண்ட் வந்து ஏறி சாட்சி சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் கணமுனையாக வந்தாங்க. இவ்வளோ விஷயத்தை இவங்க சைடு ப்ரூவ் பண்ணுறப்ப அதிதி சரி எந்த விதமான ஒரு முகாந்திரமும் வரலையே, ஆதாரங்களும் இல்லை, அவங்க சொன்னதுக்கு எதுவுமே ஆதாரம் இல்லையே. அதான் அவங்க வந்து தெளிவாக ஒரு 11 பக்கம் கொடுத்துருக்காரு, எல்லாமே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப கட்டுமையான ஒரு உடம்பு முடியாத சூழ்நிலையில் கூட நான் வந்து இந்த கோர்ட்டை நான் ஒரு நாள் கூட விட்டதில்லை. காஷ்மீரில் பனிப்பொழியில் மாட்டியிருந்தப்போ கூட நான் வந்துட்டேன். எந்த ஒரு இடத்துலையும் 29 வயதாகவும் 3 வருஷம் நான் தவற விடாமல் வந்துட்டேன். அவங்க வந்து 2 தடவை தான் வந்தாங்க. நீதி மேலே நான் நம்பிக்கை வச்சுருந்தேன், சட்டம் கண்டிப்பாக காப்பாற்றணும்,
அது காப்பாத்திருச்சு. அதிதி வந்து கோர்ட்டுதான் கண்டிச்சிருக்காங்களா? ஆமாம், அவங்க வந்து கவுன்சிலிங்லாம் வர முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ ஜட்ஜு வந்து அவங்கள வார்ன் பண்ணாங்க, ஃபேமிலி கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து தான் ஆகணும், நீங்கள் கவுன்சிலிங் வந்து தான் ஆகணுன்றத வார்ன் பண்ணாங்க. அவங்க லாயர்ஸே கூட அன்அஃபிஷியலான்ட்ட சொன்னாங்க, அவங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க சார், நாங்கள் என்ன பண்ண முடியுன்றதை அன்அஃபிஷியலான்ட்ட பேசினாங்க. முக்கியமாக இந்த நேரத்தில் என் அப்பா அம்மா எஸ்ஆர் பிரபாகர் அண்ணா அண்டு என் கூட இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய வழக்கறிஞர்கள் சந்துரு அண்ணா, சண்முகம், அருண், எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கணும். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ரெண்டு வருஷம் கழித்து ஏன் இப்போ வந்து நீங்கள் இதை திருப்பி கொடுக்குறீங்க, அப்படியே விட்டுருக்கலாமேன்னு. நான் விட்டுறாந்தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் முடிச்சுட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சும்மா உதாரணமாக அவங்களுடைய அந்த பேட்டியை பார்த்துட்டு இருந்தேன். அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பேட்டிக்கு அடியிலே வந்து அதை நான் பார்த்தேன். நடிகை என்றாலும் எப்படிப்பட்ட பெண்களையும் இத்தகைய ஆண்கள் ஏமாற்றி பழக்கப்பட்டவர்கள், இந்த அபிசரவணன் 7 ஆண்டுகள் புழல் வேண்டியில் இருக்க வேண்டிய ஆள். 2 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் 2 வருஷத்துக்கு முன்னாடி போல்டுகள்னு கொடுத்துருக்கிறாரு. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2 மாதத்துக்கு முன்னாடியும் கூட மக்கள் இதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ நான் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர். ஸோ என் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கப்போ அதை நான் ப்ரூவ் பண்ணியே ஆகுன்றதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டாக எக்ஸாம்பிள் நான் சொல்ல வேண்டியது இல்லை. அதே மாதிரி நிறைய ஆண்களும் பெண்களும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தைரியமாக நீங்கள் முதல்ல அவங்க சம்மந்தப்பட்டவங்கள்கிட்ட பேசுங்கள். தீர்ப்பு முடியலைன்னா அவங்க பெற்றோர்கள்ட்டையும் உறவுகள்கிட்டையும் நண்பர்கிட்டையும் பேசுங்க. முடியாத பட்சத்துக்கு நீங்கள் கோர்ட்டு வாங்க, உங்களுக்கான நியாயம் கிடைக்கும். 2016 பின்னாடி அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அதிதியை தொடர்பு கொண்டீங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசினாங்களா உங்களை, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த பிரச்சனையெல்லாம் வேணாமே அப்படின்ற மாதிரி? அதுதான் பிரதர், 2019 வந்து ஜனவரி வந்து அவங்க வந்து ஒரு ஆண் நண்பரோட ஒரு இடத்துல மருத்துவமனை வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு சுஜித்தோட இருக்காங்கன்றதை கேள்விப்பட்டு நான் போய் நின்னேன். இது நீங்கள் யூடியூப்லேயே பார்க்கலாம், நான் பொய்யெல்லாம் சொல்லலை. ஒரு இடத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க சுஜித்து அவங்க இன்னொரு ஆண் நண்பர் நின்றுட்டுருக்கிறாங்க. நான் போகிறேன், சேஃப்டிக்காக என் நண்பரை வந்து கேமராவில் என்ன நடந்தாலும் படம் எடுங்கன்னு சொல்லி நான் கொடுத்தேன். ஏன்னா அவங்க என்ன வேணால் சொல்லலாம் இல்லையா. ஒருத்தர் நிற்கிறாரு, நான் எதுவுமே பண்ணல போய் நிற்கிறேன், அவங்கள பார்க்குறேங்க, நீங்கள் அந்த வீடியோ இப்போ யூடியூப்பில் பாருங்கள். அவங்கள நான் பார்த்து தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டை வந்து அவங்க அடித்து தாக்கி அந்த கேமரா பிடிச்சி உடச்சிட்டாங்க. நீ ஏன்டா ஃபோன் எடுக்கிற, நீ எதுக்கு படரு, என்னென்ன இருந்தாலும் அமைதியாக இருக்கலாமே, நான் அடிக்கலையே, நான் எதுவுமே கேள்வி கேட்கலையே, நான் அமைதியாக தானே போய் நிற்கிறேன். எந்த தைரியத்தில் அவங்க அந்த கேமராவை அடித்து உடச்சாங்க, அதுக்கப்புறம் என்ன ஏன் தாக்குனாங்க. ஸோ அதனால நான் வந்து அதுக்கப்புறம் நான் முயற்சியை விட்டுட்டேன். சட்டப்படியாக தான் போகணுன்றதில் நான் தெளிவாயிட்டேன்.